ஆர்டி கிராஃப்டி பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டிலே வந்து ஒயிட்னர் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஒயிட்னரை வந்து நம்ம ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதை வந்து நம்ம இதுலையாச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லையா. அது எதில் நம்ம ஸ்டோர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது காலியான ஃபெவிகமோட பாட்டிலோ, அப்படி இல்லைனா ஃபெவிகாலோட பாட்டில், இல்லைனா எந்த பாட்டிலாக இருந்தாலும் பரவாயில்ல. அதோடய நாசில் வந்து ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி நெயில் பாலிஷோ இல்லைனா ஐலைனரோ நீங்கள் வாங்கினீங்கன்னா அதோட பாக்ஸ் கூட நம்மளுக்கு அந்த ப்ரஷ் இருக்கும், அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி வந்து கிளிட்டர் வாங்கினீங்கன்னா அதுக்கும் குட்டி நாசில் இருக்கும், அப்புறம் கிளாஸ் கலர்ஸ்க்கும் குட்டி நாசில் இருக்கும். இதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பாட்டிலில் வச்சு அதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும் போது ஏதாவது வந்து ஒரு ப்ரஷ்ஷோ இல்லைனா ஏதாவது ஒரு பட்ஸ் மாதிரியோ இல்லை ஸ்டிக் மாதிரியோ வச்சு நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கிளாஸ் லைனர் வாங்கணும்னா அதுக்கு கூட தனியாக நாசில் கொடுப்பாங்க, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இந்த மாதிரி அது இல்லைனா உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒயிட் க்ளூவோடது இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இப்போ கொஞ்சமாக ஒயிட் க்ளூ இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் அதை ஆட் பண்ணிவிட்டு மீதி வந்து நான் ஃபெவிகால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஒயிட்னர் செய்கிறதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற பொருளோட கலர் வந்து ஒயிட்டில் தான் இருக்கணும், எல்லாத்தோட பேஸுமே வந்து ஒயிட்டில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களோட ஒயிட்னரோட கலர் வந்து ஒயிட்டாக இருக்காது. நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்களோ வேறு மாதிரி அந்த கலரில் தான் உங்களோட ஒயிட்னர் வரும். ஸோ அதுக்காக ஒயிட் கலரில் இருக்க பேஸ் பொருள் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணுறோம், அது எப்படி ஒயிட் கலரில் தான் இருக்கும், ஃபெவிகாலுமே வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும். இந்த ஒயிட்னர் செய்கிறதுக்கு நீங்கள் ஃபெவிகமோ அந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த மாதிரி ஃபெவிகால்லாம் ஆட் பண்ணும்போது அது கொஞ்சம் திக்காக இருக்கும். அதுக்கப்புறமா இன்னுமே வந்து ஒயிட் கலரில் இருக்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் அக்லரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன். ஒயிட் கலர் அக்லரிக் பெயிண்ட் மட்டும்லாம் இல்லை, இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் வாட்டர் கலர் டியூப் இருந்துச்சு, அது கூட நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன கலரில் வந்து அதாவது என்ன போஸ்டர் பெயிண்ட்ஸோ இல்லை அக்லரிக் பெயிண்ட்ஸோ இல்லை வாட்டர் கலர்ஸோ எதில் ஒயிட் கலர் இருந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் பெயிண்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அந்த ஃபெவிகாலும் அதுக்கப்புறம் வந்து அந்த பெயிண்ட்டும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஒயிட் கலர் பெயிண்ட் ஆட் பண்ணால் போதும். ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் கலர்ஸில் ஆட் பண்ணனால அது அவ்வளவா வந்து ரொம்ப ஒயிட்டாக இல்லை, அதனால் இன்னும் கொஞ்சம் வந்து நான் அக்லரிக் பெயிண்ட்லேருந்து ஒயிட் வந்து எடுத்துருக்கேன். இதுவே வந்து நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற ஒயிட் க்ளூ வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே வந்து தண்ணியாக தான் இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம். நான் யூஸ் பண்ண ஃபெவிகால் வந்து ரொம்பவே திக்காக தான் இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கொஞ்சம் தான் ஆட் பண்ணணும், ஏன்னா நம்ம வந்து நிறைய வாட்டர் ஆட் பண்ணிட்டோன்னா அது ரொம்ப லிக்விட் ஆகிடும். அதுக்கப்புறம் அது வந்து நம்ம எவ்வளோ தான் யூஸ் பண்ணாலும் அது வாட்டரோட இது மாதிரியே தான் இருக்கும். பெயிண்ட் ஆட் பண்ணனால அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் வந்து நீங்கள் நிறைய வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா அது அவ்வளோவா நல்லா வராது, அதனால் கொஞ்சமாக மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அது ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். நம்மளோட பெயிண்ட் எப்படி இருக்குமோ அது மாதிரியே தான் இருக்கும், ஆனால் பெயிண்ட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நான் இந்த ஐலைனரோட பாக்ஸில் தான் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நான் அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து அந்த ஐலைனரோட அந்த ப்ரஷ் இருக்கு இல்லையா, அந்த ப்ரஷ்ஷை வந்து லைட்டாக இழுத்திங்கன்னா அது அப்படியே வெளில வந்துடும். அதுக்கப்புறமா அதை வந்து திருப்பி வச்சு நான் உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ப்ரஷ் இந்த சைடு இருக்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப புதுசாக தான் இருந்துச்சு, அதனால் நம்மளோட அந்த பிளாக் கலர் வந்து வராது. இப்போ நான் வந்து ஒரு இங்க் ஃபில்லர் வச்சு நான் வந்து அது ஃபுல்லாக வந்து அந்த பாட்டிலில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை மாதிரியே நான் வந்து ஃபுல்லாக வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அது ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் வந்து நிறைய பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து அந்த ஃபெவிகம் பாட்டில் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட குட்டி பாட்டில் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன், அதனால தான் நான் இந்த பாட்டிலில் ஆட் பண்ணியிருக்கேன். எது யூஸ் பண்ணாலும் அது ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரஷ்ஷோ இல்லைனா குட்டியாக இருக்க நாசலோ யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற ஒயிட்னர் மாதிரியே இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நான் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சமே வந்து மீதி இருக்குது, ஆனால் பாக்ஸ் வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே ஒயிட் கலர் நெயில் பாலிஷ் மாதிரியே இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு பேப்பரில் வந்து ரெட் கலர் ஸ்கெட்ச் வச்சு ஆர்டி கிராஃப்டி அப்படின்னு எழுத போகிறேன். அதுக்கு மேலே வந்து நம்ம செஞ்சுருக்க இந்த ஒயிட்னரை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து எழுதிட்டேன், இப்போ நம்ம வந்து அது மேலே வந்து வச்சு இதை வந்து பண்ணி பார்க்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாகவே தொட்டு வந்து இதை பண்ணுறேன்.
ரொம்ப சூப்பராக வந்து இது இருக்குது. நம்மளோட கடையில் வாங்குகிற ஒயிட்னர் மாதிரியே இருக்குது. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம வந்து இதை ரெடி பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து கொஞ்சோண்டு வந்து ஃபெவிகால் வேணும், அதுக்கப்புறம் வந்து பெயிண்ட்டு, வாட்டர், இது மூணு பொருள் இருந்தால் மட்டுமே நம்ம வந்து ரொம்ப சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாம். அதோட இதை வந்து ரொம்ப நாள் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க பொருள் வந்து எதுவுமே கெட்டு போகாது. இப்போ நம்ம செஞ்சுருக்க இந்த ஒயிட்னரை நீங்கள் எந்த சர்ஃபேஸில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேப்பர் மேலே தான் வந்து ட்ரை பண்ணேன். இப்போ வந்து ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். அந்த பாக்ஸில் வந்து இருக்கிறத வந்து நான் வந்து இது யூஸ் பண்ணி வந்து எரேஸ் பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். அது இருந்துச்சானே தெரியாத அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த ஒயிட்னரை ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மெயில் ஐடியில் உங்களோட ஒயிட்னரோட ஃபோட்டோவோ இல்லைனா வீடியோவோ சென்ட் பண்ணுங்கள். அவ்வளோ தான் நம்மளோட இந்த ஒயிட்னர். இது ரொம்பவே சூப்பராக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.